ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகைக்கான சில பலகாரங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுக்கணும். கொதித்த தண்ணியில் அரிசி மாவு 1 கப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி வச்சிட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு நல்லா பதமாக இருக்கும். இப்போது இதை வச்சே நம்ம அகல் விளக்கு மாதிரி செஞ்சுட்டு அதிலேயே சாமிக்கு வேக வச்சு எடுத்து கொழுக்கட்டை விளக்காக செய்ய போகிறோம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1-10 நிமிஷம் வெந்ததும் எடுத்து வச்சு அதில் நம்ம எண்ணெய் விட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாழைப்பழ நெய் அப்பம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறமா அதில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இதில் வேணும்னா நம்ம தேங்காய் துருவலும் எள்ளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பணியாரக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கலவை நல்லா கலந்துட்டு அதில் நெய் விட்டுட்டு இப்போது மாவு 1 கரண்டி விட்டு 1-5 நிமிஷம் அப்படியே வேக வச்சு மெல்லமாக திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான வாழைப்பழ நெய் அப்பம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம விளக்குலையும் எண்ணெய் வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு விளக்கேற்றி அப்படியே சாமிக்கும் படைச்சிடலாம். இதில் நம்ம இனிப்பு மா விளக்காகவும் செய்யலாம், வெல்லம் சேர்த்துட்டு அப்படியும் செஞ்சு சாமிக்கு வைக்கலாம். நான் இப்போது எண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டேன், அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேரிச்சம்பழம் வச்சு இனிப்பு பணியாரம். 1/2 கப் பேரிச்சம்பழத்தை 1/2 கப் தண்ணியில் ஊற விட்டுட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். எடுத்த அந்த பேஸ்ட்டில் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தும் பண்ணலாம். மாவு கொஞ்சம் புளிச்ச மாவில் 1 கப் மாவு கூட இந்த அரைச்சி வச்ச பேரிச்சம்பழம் விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இதுலேயும் வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பணியார குழியில் அப்படியே விட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான பேரிச்சம்பழ பணியாரம். இதில் கொஞ்சம் கூட நம்ம இனிப்பு சேர்க்கலை, ஆனால் அந்த இனிப்பு சேர்க்கலைங்கிறதே தெரியாது. இந்த மாதிரி பேரிச்சம்பழம் சாப்பிடாதவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதவே நம்ம அப்படியே தோசையாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். அடை தோசை மாதிரி ஒரு இனிப்பு அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். பணியாரம் 1-5 நிமிஷம் வெந்ததும் மெல்லமாக திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம பேரிச்சம்பழ அடை செஞ்சுக்கலாம். அதையும் 1-2 நிமிஷம் மூடி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போது பேரிச்சம்பழ பணியாரமும் பேரிச்சம்பழ அடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். 1 கப் அவலை 2 நிமிஷம் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி விட்டுக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை, அதாவது வறுத்த கடலை, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சதும் தனியாக அதையும் எடுத்து வச்சிடலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய், 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து அதை மெல்லமாக நல்லா கொதிக்க விட்டு நல்ல பாகு வந்து உருட்டுற பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொரி, கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான கார்த்திகை அவல் பொரி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவல் பொரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது மிளகு அடை, மிளகு பருப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதையும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, இது மூணையும் நல்லா அலசிட்டு 1-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா, வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இட்லி மாவு, அதாவது புளிக்காத இட்லி மாவு கூட இதை அரைச்சி கலந்துக்க போகிறேன். இப்போது இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப வழவழன்னு அரைக்க வேணாம். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் அடைதோசை வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து நம்ம இப்போ சாமிக்கு படைக்கலை அப்படின்னு சொன்னால் இதில் வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைப்போம். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது மாவு அரைச்சாச்சு, இந்த மாதிரி லைட்டாக குறை குறைன்னு அரைச்சாச்சு. இது கூட இப்போது 1 கப் அளவுக்கு இட்லி மாவு, அதாவது புளிக்காத இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷாக இருக்க இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு 1 ரவுண்டு போட்டு எடுத்தாலும் மிக்ஸ் ஆகிடும், இல்லை நம்ம கையில் விட்டு கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். கலக்கினதுக்கப்புறமா இதையும் நம்ம பணியாரமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அடையாகவும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கூட தாளித்து அதில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பணியார சட்டி நல்லா சூடாகிடுச்சு. அதில் நம்ம கலந்து வச்ச மாவு சேர்த்து 1-5 நிமிஷம் வேக விட்டு மெல்லமாக இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு உங்களுக்கு பருப்பு பணியாரம், அதாவது பலப்பருப்பு பணியாரம் அப்படின்னு சொல்லலாம்.
இல்லைனா அடைப்பணி அரம் அப்படின்னு சொல்லலாம். இதையே நம்ம தவால அடதோசையாக கொஞ்சம் லைட்டாக கனமாக விட்டு நல்லா ரெண்டு சைடும் எண்ணெய் விட்டு மொறுமொறுன்னு செவக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு வேக வைக்கணும்னாலும் வைக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் நிலமாக திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான அடைதோசை நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஸோ கார்த்திகைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறது. அடை, இனிப்பு பொரி, இது எல்லாமே போ நம்ம செஞ்சிட்டோம். அப்பம், பணியாரம், இது திணை மாவில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சாமிக்கு படைச்செடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு கார்த்திகையை நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.